ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் சரித்திரம் பேசணும். நம்ம வந்து லாஸ்ட் சில வீடியோஸில் வந்து எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா, இந்த ஆல்கஹால் மூலமாக வர டிசீசஸை பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து அதோட கண்டினியூஷனான வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் வந்து நம்ம எந்த டிசீஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், இந்த டிசீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெஸ்பிரேஷன்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறது, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறது, இந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து இந்த ஆல்கஹால் குடிக்கிறனால இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒழுங்காக வந்து மூச்சு விட முடியாது, அதாவது ஆக்சிஜனை வந்து உள்ளிழுக்க முடியாது. அது மூலமாக வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வந்து நிச்சயம் வரும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பாடியில் வந்து நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்யூசஸ்ங்கிற ஒரு பார்ட் நம்ம பாடியில் இருக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்குது. ஃபேஸில் வந்து இந்த மூக்கோட இந்த ஜாயினிங் இருக்குது பார்த்தீங்களா, இது தான் சென்யூசஸும்பாங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம உள்நாக்கு இருக்குல்ல, உள்நாக்கு வரையிலும் பெருசாக அஃபெக்ட் பண்ணும். இந்த அஃபெக்ஷன் மூலமாக என்னாகும், நமக்குள்ள பாடிக்குள்ளே இருக்க லங்ஸுக்கு அஃபெக்ட் ஆகும். இது வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். என்னன்னு பார்த்துருவோம். இப்போ அதோட சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம ஆர்டர் வைஸாக போடுறோம். இப்போ அந்த சிம்டம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, ரன்னி நோஸ். இந்த ரன்னி நோஸ்னால் என்னென்னா, மூக்கிலேருந்து அந்த சளி வந்து ஒழுகுது இல்லையா, இதுதான் வந்து ரன்னி நோஸ் வந்து, இது வந்து ஒரு சிம்டம். இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஃப் அந்த இரும்பல்ங்கிற ஒரு இது வந்து நமக்கு எல்லாருக்குமே ரெகுலராக இந்த வின்டர் சீசனில் அது மாதிரி வரும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடி ஏக், இது வந்து என்னென்னா, உடம்பு வலி, உடம்பு வந்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம்னா, நமக்கு காய்ச்சல் வரும் இல்லையா, அது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இது வந்து என்னென்னா, தொண்டை வந்து வறந்து போயிருக்கு இல்லையா, அதாவது வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தண்ணி குடிக்கிறதுனா எப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அது மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். அது பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தொண்டை வந்து வறந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்த சிம்டம்ஸ்லாம் என்னன்னா, நாமளாக வந்து தெரிஞ்சுக்கிறது, நம்ம வீட்டில் இருக்க போய் நாமளாக புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சுக்கிற ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த நாலு சிம்டம்ஸை லாஸ்ட்டாக பார்த்தது. இப்போ அதுக்கடுத்து இப்போ நாம் இனிமேல் பார்க்க போகிற சிம்டம்ஸ்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது, டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு அது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வீடியோ சிம்டம்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா, ஃபீவர், உடம்புல வந்து ஃபீவர் வருது. இது வந்து எப்படி இருக்கும்னா, 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் 39 டிகிரி செல்சியஸ் சில்னஸும் இருந்துச்சுன்னா, அது வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீவர் வந்து இந்த ஆல்கஹால் மூலமாக அஃபெக்ட் ஆகிற ஒரு ஃபீவருக்கு வந்து ஈக்குவல் சரிங்களா. இது மூலமாக வந்து நமக்கு ரொம்பவே பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னா, டாக்டர்கிட்ட போய் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த நாலு சிம்டம்ஸ் அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி வச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, போய் செக்அப் பண்ணணும். டாக்டர் எப்படி என்ன சிம்டம் பண்ணி செக்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்க ஃபீவர் வந்து மெஷர் பண்ணி இந்த டிகிரி இந்த டிகிரி மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிம்டம். அடுத்து வந்து ஒரு சிம்டம் என்னன்னா, நம்ம வந்து சிம்டம் என்னன்னா, டிஃபிகல்ட் டு ப்ரீத், அதாவது நம்ம மூச்சு விடுறது வந்து கஷ்டமா இருக்கு ரொம்பவே. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம பேக் போனிருக்கு இல்லையா, அது வந்து உடஞ்சிச்சுன்னா நமக்கு எப்படி மூச்சு விடுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த டிசீஸ் மூலமா வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். அது மூலமா வந்து நம்ம மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும், ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு அஃபெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கும். இது வந்து ஒரு சிம்டம். அடுத்தது என்ன சிம்டம்னா, லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது நம்மளுடைய சுயநலவே இல்லாமல் போயிடும். நாம் என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கோங்கிற ஒரு விஷயமே, நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன் அந்த ஒரு விஷயமே தெரியாது. நான் இப்போ வந்து இங்கே உட்காரேன்னா, அந்த உட்கார விஷயம் கூட தெரியாமல், அந்த ஒரு கான்சியஸ்னஸ் கூட இல்லாமல் அந்த ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஆனால் நமக்கு வந்து ஃபீல் ஆகும், நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கோமே, ஆனால் நமக்கு எதுவுமே தோணலையே அப்படிங்கிறது ஃபீல் ஆகும். இது வந்து நம்ம எப்படி செக்அப் பண்ணலான்னா, நம்ம டாக்டர்கிட்ட போய் இதை வந்து கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டால் இது ஒரு சிம்டம்ங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. இதை பற்றி பார்த்தோம்னா, ஃபுல்லாக சிம்டம்ஸை பற்றி பார்த்தோம். இது வந்து என்னன்னா, இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு அசால்ட்டான டிசீஸுங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, ஒரு பெரிய ஆளுங்க, ஒரு 30-40 வயசு ஆளுங்க, அவங்களுக்கு தான் இது வந்து இருக்குங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள், அவங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் இது. அவங்களுக்கும் வந்து அவங்க வந்து சின்ன பசங்க, இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாத ஒன்று. நமக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியும்னா, நம்ம மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து பரவி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து வரும். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பெண்மணிகளுக்கு வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான விஷயம். அதனால் நாம் நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயங்களை வந்து தவிர்க்கணும். ஏன்னா வந்து இது மூலமாக நாம் மட்டும் பாதிக்கப்படுறோம், சுற்றி இருக்கவங்க நம்ம அட்மாஸ்பியர் ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்.
வந்து இந்த மாதிரியான டிசீசஸ் இந்த மாதிரியான தவறான விஷயங்களெல்லாம் தவிர்க்கலாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரியான தவறான விஷயங்கள்லேருந்து தவிர்த்து வாழ்க்கையில் வந்து எல்லோருடைய சந்தோஷமாக வாழணும். அதுக்காக நான் நிச்சயமாக ப்ரே பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.